15 கிலோ சிக்கன் பிரியாணி 10 கிலோ பீஃப் பிரியாணி வந்து ஒரே டைம்ல எப்படி செய்யறது? படப்பை வஞ்சுவாஞ்சேரி. ஓகே. நியர் பை ராசி இன்ஜினியரிங் காலேஜ். பீஃப் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கோல்ட் கலர்ல இருக்கு. சிக்கன் எடுத்துட்டு வாங்க. இந்த சேமியா போதுமா? அவ்வளவுதான், வண்டியில ஏத்துக்கப்பா. 11 மணி ஆயிடுச்சு, பிரியாணியை வியாபாரம் பண்ண ஆரம்பிங்கப்பா. ஏத்திருவோமா? ஆ, இந்தாங்க. மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, படப்பைக்கு பக்கத்தில் வஞ்சுவாஞ்சேரின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு, பீஃப் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி. கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 பிரியாணி சென்டர். 15 கிலோ சிக்கன் பிரியாணி 10 கிலோ பீஃப் பிரியாணி வந்து ஒரே டைமில் எப்படி செய்கிறது? ஏன்னா வந்து பீஃப் வந்து லேட்டாக வேகும், சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த ஷாப்புடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட இருப்பார் தெரியுமா, அப்துல். ஸோ அவருடைய மச்சான், மாமா மச்சாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறாங்க. நான் செய்ய போகிறதில்ல, வெறும் நின்று பார்க்க போகிறேன் எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. வாங்க கறிக்கடையில் நிற்க சொன்னால் இவர் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு. பேர் வந்து கரீம் பாய். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, சேனல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம மெத்தடில் பிரியாணி செய்கிறவங்க. ஏன்னா என் கூட வந்து பல வருஷமாக இருக்காங்க. என்ன கரீம் பாய், கண்டிப்பாக. ஆனால் வீடியோவில் ஃபஸ்ட் டைம் வரீங்க கரீம் பாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் 25 கிலோ பிரியாணி செய்கிறீங்களா? அடுத்து அடுத்தது வந்து 50, 100 போயிட்டே இருக்கணும் கரீம் பாய். உங்களுடைய எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள் பாய். படப்பை வஞ்சுவாஞ்சேரி. ஓகே. நியர் பை ராசி இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜ், ராசி இன்ஜினியரிங் காலேஜ். ஆமா. டெய்லி வந்து சிக்கன் அண்ட் பீஃப் ரெண்டுமே கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும். சூப்பர், ரைட். இவர் வந்து பீஃப் கடைலாம் வந்து வச்சிருந்தாரு. ஸோ பீஃப் வந்து எப்படி குவாலிட்டியாக வாங்கணுன்றது வந்து இவர் கில்லாடி எனக்கு நல்லா தெரியும். நல்லா சாஃப்டாக எப்படின்னா, அது மட்டனா பீஃப்னாலே கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த மாதிரி வாங்குவார். ரைட் பாய், நீங்கள் செய்யுங்க, நான் நின்று பார்க்குறேன் பாய். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து போட்டு பற்ற வச்சுட்டாங்க. ஏன்னா நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா இதோட கட்டையை தான் எடுத்து இதில் ரெண்டுலேயும் மாற்ற போகிறாங்க. தண்ணி வந்து ரெடியாக இருக்கணும் எப்போவுமே. அப்புறம் வந்து அரிசியை ஊற போட்டாங்க 25 கிலோ. இல்லை, இப்போ வெங்காயம் போட போகிறாங்க. வெங்காயம் தானே அப்துல்? ஆமாம் பாய். ரைட், போடுங்க. பாய், என்னங்க பாய், இது வந்து 15 கிலோ. ஓகே. என் பங்குக்கு நான் பட்டை கிராம்பு ஏலக்காயை போட்டுறேன். கிராம்பு 10 கிலோ பீஃப் பிரியாணிக்கு 2 கிலோ கடலெண்ணெய், 15 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 3 கிலோ கடலெண்ணெய். நான் கடலெண்ணெய் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். மசாலா போட்டுடலாமா கரீம் பாய்? ஆ, போட்டுடலாம் பாய். ரெடி ஆயிடுச்சு வெங்காயம். இதில் என்னென்ன மசாலா போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் வேற என்ன பாய்? அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம நார்மலாக பிரியாணி செய்யும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆயிலில் மிளகாய் தூளை போட்டுருவோம், இஞ்சி பூண்டு போட்டுருவோம். ஸோ கமர்ஷியலாக செய்யும்போது தனித்தனியாக போட முடியாது, போட்டுட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு. ஆமாம். ஏன்னா ஆயிலில் மிளகாய் தூள் சேர்ந்துடும். அப்புறம் நம்ம தக்காளியை போடுவோம். இந்த தக்காளியும் தயிரையும் ஊற்றி தனியாக வச்சுக்கிறணும், அதை போட்டுடணும். அவ்வளோதான், ரெண்டு ரவுண்டில் வேலை முடிஞ்சில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணியே பற்ற வச்சோம், தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ரெண்டு அடுப்பும் வந்து ஒரே டைமில் பற்ற வச்சோம். பட் இது வந்து வெங்காயம் செவந்துருச்சு, இது இன்னும் வந்து 25% கூட ஆகலை. ஏன் ஆகலைன்னா, இதில் வந்து கம்மியான விறகு வச்சுருக்கோம் நம்ம. சரியா, நம்மளுக்கு வந்து பீஃப் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சிக்கன் வந்து நம்ம தம் போடும்போது தான் போடுவோமே. அதனால் வந்து இதோடைய வேலையை முடிச்சுட்டு தான் அவருக்கு வந்து போய் கவனிக்கணும். பாய், நீங்கள் வந்து இப்போது ரெகுலராக கடலெண்ணெய் விறகு விறகு சத்தியம் ரெகுலர் பாய். இப்போ வந்து எல்லா மசாலா போட்டாச்சு, ஒரு நிமிஷம் இருக்கும். ரொம்ப நேரம்லாம் இதை வந்து வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பீஃபே வேகிறதுக்கு டைம் இருக்கிறதுனால பீஃபை போட்டுருங்க. பீஃபே வெந்துடும்னா தக்காளி வேகாதா? வெந்துடும். அவ்வளோதான், போடுங்க பீஃபை. பீஃப் பிரியாணி செய்கிறவங்களுக்கு என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னா, பீஃப் பிரியாணினாலே வந்து வெறும் போன்லெஸ் தான் போடுறாங்க எல்லா இடத்துலையும். ஆமாம். அதுலேயும் அவ்வளோ டேஸ்ட்.
மட்டன் பிரியாணியோட பீஃப் பிரியாணி தான் டேஸ்டாக இருக்கும். கரெக்டாக அதுதான் டேஸ்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா எலும்போடு போட்டுருணும். இப்போ ஒரு 10 கிலோ பிரியாணி 10 கிலோ கறி போடுறீங்கன்னா ஒரு 2-3 கிலோ எலும்பு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அதை கஸ்டமருக்கு சர்வ் பண்ணாதீங்க. கேட்குறவங்களுக்கு கொடுங்க, கேட்காதவங்களுக்கு கொடுக்காதீங்க. 3 கிலோ எலும்பு போட்டிருக்கும், அதோட சார் இறங்கி வேற லெவலில் இருக்கும். எனக்கு 5 ஆஃப் கண்டிப்பாக. நீங்க டீ வாங்கிட்டு வரதுக்குள்ள நம்ம பீஃப்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். வேற லெவல் பாய் வந்து பார்த்தனே மினுக்குதே பாய் மினுக்குதா. சரி இப்போ என்ன பண்ணுவோம்னா இதில் தண்ணியை ஊற்றணும். இப்போ நார்மல் பச்சை தண்ணி ஊற்ற தேவையில்லை, இதுலேயே நம்ம ஆல்ரெடி ஊற்றிட்டோம் நிறையா. சரியா 10 லிட்டர் ஊற்றுறோம். கரெக்டாக இருக்கும். 10 கிலோ பீஃப் பிரியாணிக்கு 10 லிட்டர் இந்த கறி வேக வேக மசாலா சுண்ட சுண்ட அளவு கரெக்டாக வரும். அதுதான் தட்டு மூடியாச்சு. கட்டை நிறைய இருக்குது, நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கட்டையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு 2-3 கட்டையிலே 3/4 மணி நேரத்துக்கு அப்படியே விடணும் லோ ஃப்ளேமில். அப்போ அந்த கட்டையெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சூடாயிருக்குல்ல அதிலிருந்து கட்டையை எடுத்துட்டோம், ஏன்னா நல்லா கொதிச்சிருச்சு. சுமார் 4 கட்டையில் விட்டுருக்கோம், அதில் மாற்றி போட்டுருணும். பார்த்தீங்களா இந்த வந்து நல்லா கொதிச்சிருச்சு பீஃபு. அதே நேரத்தில் சிக்கன் வந்து வெங்காயம் சேர்ந்துருச்சு. கரெக்டாக வந்து போடுங்க அப்துல் மசாலா. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும் வெங்காயம், அப்போ தான் வந்து பிரியாணிலேயும் கலர் வரும், பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டு வரும், எல்லாமே வரும். உங்களுக்கு சொல்லலை, வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். சரி இப்போ வந்து ஒரு லைட்டாக இது கொதிக்கும்ல அந்த நேரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு மூடிடுவோம். மூடிட்டு நல்ல ஒரு கொதி வரும், அந்த மசாலா கொதிக்கும். அந்த டைமில் விறகு எடுத்துகிட்டு லோ ஃப்ளேம்லேயே இவரை வந்து ஒரு 20 நிமிஷம் விட்டுணும். இப்போ இது ஆல்ரெடி இது 3/4 மணி நேரம் சொல்லியிருக்கோம், எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சிக்கனை இதில் போட்டுட்டு சாப்பாடை வடித்து ஒரே டைமில் ரெண்டையும் தம்மை போட்டுடலாம். ரைட்டாம்மா. இப்போ இந்த சிக்கன் பிரியாணி 15 கிலோ மசாலா கொதிக்குது, தண்ணி ஊற்றணும். ஆமாம் பாய். எவ்வளோ ஊற்றுவீங்கன்னா 9 லிட்டர் ஊற்றுவீங்க. கரெக்டாக 1 கிலோக்கு 600 ml தான் ஊற்றணும். நீங்கள் நான் பல்காக போக போக தண்ணி குறையும் சிக்கன் பிரியாணியில். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விறகெல்லாம் எடுத்து சுடு தண்ணியில் போட்டுருவோம். ஆமாம். பீஃப் வந்து ஒரு கொதி வந்துருச்சு, 4 கட்டையில் அப்படியே விட்டுருக்கோம் லோ ஃப்ளேமில். ரைட், 20 நிமிஷம் ரெஸ்ட் இருக்குது நம்மளுக்கு. ஆமாம் பாய், கண்டிப்பாக டீ சாப்பிடலாமா? ஆ, சாப்பிடலாம் வாங்க. ஓப்பன் பண்ணுறீங்களா? ஆமாம் பண்ணிக்கலாம் பாய். அவ்வளோதான் பார்த்தீங்களா, லோ ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே எப்படி இருக்கு பாருங்கள். அந்த மசாலா பார்க்கும்போதே அப்படியே மேலே எண்ணெய் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே பாய், தட்டு மூடி விட்டுருங்க, அந்த கரண்டியை கொடுங்க என்கிட்ட, தட்டு மூடுங்க. இப்போ என்னென்னா இப்போ இதில் தட்டு மூடிட்டோன்னா இந்த அரிசியை வடித்து எடுக்கிறதுக்குள்ளே இந்த சிக்கன் வந்து லைட்டாக கொதிச்சிடும் பாய். பாருங்கள், சிக்கனை பொறுத்த வரைக்கும் 25% தான் வந்து மசாலாவில் வேகணும், 75% தம்மில் வேகணும். தம்மில் வேகணும், அப்போ தான் என்ன ஆகும்னா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா உடஞ்சிரும். கறியும் உடையாது, அதில் மனம் ஒரு ரைஸில் இறங்கிடும். அதே தான் இந்தாங்க தட்டு பாசத்துடன். இப்போ நம்ம இதில் ரைஸை போட்டு நின்று வடிக்கணும். கீழேருந்து அனல் வரும், அதனால இந்த தட்டை வந்து இப்படி வச்சிடணும். இப்போ ஜாலியாக நிற்கலாம். ஆமாம், சேஃப்டி ஆகிடும். சேஃப்டி. உப்பு கொடுங்க. இப்போ இந்த சுடு தண்ணியில் வந்து 75 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 75 லிட்டரில் வந்து இதுக்கு ஒரு 9 லிட்டர் போட்டோம் சிக்கன் பிரியாணிக்கு, பீஃப் பிரியாணிக்கு ஒரு 10 லிட்டர் எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் தண்ணியில் 1 கிலோ உப்பு போட்டுட்டு அரிசி விட போகிறாங்க. பொறுமையாக 2 தட்டும் திறந்தாச்சு. இப்போ இதில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாமா அப்துல்? கரெக்டாக தான் பாஸ்ட்
கரெக்டா இருக்கு அப்துல், கரெக்டா இருக்கு. இப்போ இதையும் செக் பண்ணிக்கலாம், இதுவும் கரெக்டா இருக்கு. இப்போ இதை பார்த்துடலாமா எப்படி இருக்கணும்னா, கரெக்டா காரம் தொண்டைக்கு உரைக்கணும், சரியா லைட்டா. ஆமா உங்களுக்கு வேணாம், ரைட், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க இவங்க. காரம் வந்து தொண்டைக்கு உரைக்கணும், லேசாக புளிப்பாக தெரியணும் லேசாக. அப்புறம் வந்து உப்பு தொண்டைக்கு உரைக்கணும், உப்பு கொஞ்சம் ஒரு புளி கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி தான் ரைஸ்லேயும், ரைஸில் எப்படி இருக்கணும்னா, என்னடா இது தண்ணியில் இவ்வளோ உப்பு கரைக்குதே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்குது. இப்போ இந்த ரைஸ் வந்து ஆஃப் பாயில் ஆனோடனே ஒடிச்சிருந்தோம். ஆமாம், ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுங்க. தொண்டைக்கு உரைக்கணும், உரைக்கணும். கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா, நம்ம அரிசி போட்டு டேஸ்ட் பண்ணும்போது கம்மியாக இருந்ததுன்னா டக்குன்னு கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுருணும். சரியா, ஓகே. அப்துல் பார்த்தீங்களா, ஆஃப் பாயில் வந்துருச்சு, படிச்சிடுறீங்களா? அவ்வளோதான். இதில் லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிக்கலாம். இந்த ரெண்டையும் அரிசி போடும்போது கொஞ்சம் கிண்டி விட்டுருக்கணும் இந்த மாதிரி சென்டரில். வந்து ஒரு கூட வடிச்சோம் இல்லையா? ஆமாம் பாய், இன்னொரு கூட அரிசி வரும். இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா, ரெண்டுலேயும் பாதி பாதி டிவைட் பண்ணிடலாம். சென்டரில் விடணும், பாதியை போட்டிங்களா? ஆ, அடுத்தது அதில் பாதியை போடலாம். வாங்க, இப்போ இப்போதான் இப்போ வந்து கதையே. ஆமாம், இப்போ இதில் 15 கிலோ போடணும், இதில் 10 கிலோ நம்ம எடை போடலை, எடையே போடல. அது வந்து மசாலாவுக்கு தான், இந்த மசாலா ரைஸ் லெவல் வர மாதிரி போடுங்க. ஆ, இதில் போடுங்க. ஓகே, பார்த்தீங்களா, ரெண்டுமே வந்து மசாலா கரெக்டாக டிப்பாக வர மாதிரி போட்டிங்க நீங்கள். ஆ, இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற கட்டை எல்லாத்தையும் எடுங்க, எடுத்துகிட்டு ரெண்டுலேயும் நெருப்பு போடுங்க. போடுங்க போய், மேலே போடுங்க கொஞ்சம் நெருப்பு, இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுங்க. பாய், இப்போ தட்டில் எதுக்கு நெருப்பு போடுறோம் தெரியுமா? ஆக்சுவலாக வெயில் இல்லை. ஆமாம் பாய், கிளைமேட் வந்து எப்படின்னா ஒரு சில்லுன்னு இருக்குது. ஆமாம், இப்போ வெயில் இருந்தால் அது என்ன ஆகும்னா, அந்த மேலே வந்து அந்த ஆவி வந்து படுறதுல அப்படியே இதாகிடும், அப்சர்வ் ஆகிடும். அதனால நம்ம வந்து வெயில் இல்லாதனால இந்த நெருப்பு போடுறோம். சும்மா அதிகமாக இல்லை, ஒரு கரண்டி, சும்மா கம்மியாக ஒரு கரண்டி, அந்த ஆவி வர வர அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதுலேயும் போடுங்க, போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணாச்சுன்னா, இந்த அடுப்பில் இருக்கிற நெருப்பு எல்லாமே எடுத்து ரெண்டு அடுப்புக்கு டிவைட் பண்ணி ரவுண்டாக தோசை மாதிரி சப்பையாக போட்டாச்சு. இப்போ வந்து சைட்லேருந்து புகை வரும், ஆவி வரும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த ஆவி வந்தவுடனே ரிங்கு மாதிரி கட்டி ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் தம் எடுத்தால் சேமியா மாதிரி இருக்கும் பிரியாணி. பாய் துறக்குறீங்களா? 20 நிமிஷம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு பாய், துறங்க. பாத்திரம் இன்னைக்கு பிரியாணியை அப்படியே கீழே போடுங்க நெருப்ப. இந்த சேமியா போதுமா? இந்த சேமியா போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பும் போது ட்ரையாக வந்தாலே நம்ம நினச்சிக்க வேண்டியதான் கீழே தண்ணி இல்லைன்னு. அப்படியே நம்மளுக்கு சந்தேகம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி சைட்லேருந்து இப்படி விட்டு பார்த்தா தெரிஞ்சும் உள்ளே தண்ணி இருக்கான்னு. இல்லை, அவ்வளோதான். கறி பார்த்தீங்களா, சாஃப்டாக இருக்குது. அப்துல் சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோதான், இது தட்டு மூடிடுங்க, நம்ம இறக்கிடலாம். இதை டே அதே ப்ராசஸ் தான் பாருங்க, திருப்பும் போதே ட்ரையாக இருக்குது பாருங்க ரைஸு. கலர் போடவே இல்லை, கலர் பார்த்தீங்களா, போதும்ல இந்த கலரு அப்துல் அப்படின்றீங்க. இது ஒரு 4 பேர் பிடிச்சி தூக்கணும். இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, பிரியாணி தம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அதனால் ஒன்றும் இல்லை, பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வலிச்சிக்கணும், இதையும் ஃப்ரண்ட்டில் வலிச்சிக்கிட்டு இந்த ரெண்டு கை முட்டியில் கொடுத்துக்கணும். சரிங்க, முட்டியில் பேலன்ஸ் என்ன, அப்படியே கீழே வைக்கணும், வச்சு அவ்வளோதான் பாய். சூப்பர் பாய், அவ்வளோதான். வண்டியில் ஏற்றுக்கப்பா, 11 மணி ஆகிடுச்சு, பிரியாணியை வியாபாரம் பண்ண ஆரம்பிங்கப்பா. ஏற்றிடுவோமா? ஆ, இந்தாங்க. Thank you.
மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த சந்துள்ள ஒரு வீட்டில் வச்சு தான் பிரியாணி செஞ்சோம். செஞ்சு முடிச்சு வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து கடைக்கு வந்திருக்கேன். கடை பாருங்கள், 100 பிரியாணி சென்டர், கூட்டம் கலை கட்டுது, பிஸியாக இருக்காங்க. ஓனர் அப்துல்லும் பிஸி, அவங்களோட மாமா கரீமும் பிஸி. யாருன்னு தெரியல. அப்துல்லை பார்த்தவங்களுக்கு இவரை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்துல்லோட தம்பி மாமா கடை ஓபன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நைட்லேருந்து உழைச்சிட்டு இருக்காரு. என் கூட சாப்பிடுப்பா, கண்டிப்பாக நீ சாப்பிடுவா. அப்துல்லோட தம்பி கூட தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஒரு பீஃப் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி திரட்டிட்டு வரதுக்குள்ள உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, பேரே சொல்ல சமி. ஹாய் சமி. ஓகே சமி, பீஃப் பிரியாணியா இல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமா? பீஃப். இந்த மாமா செஞ்சதுப்பா, டேஸ்ட் பண்ணி. இப்போ இந்த பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து காலையில் கிடைக்கும், 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கிடைக்கும். ஆனால் ஈவினிங்கில் மட்டும் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் புகடா, பீஃப் புகடா அண்ட் சூப்பு. ஆட்டுக்கால் சூப்பும் கிடைக்குது சரியா. கத்திரிக்காய் பச்சடியும் நம்ம மெத்தடு தான். நல்லா எள்ளு வேர்க்கடலாம் போட்டு, கடலை எண்ணெய் போட்டு பிரியாணி. பீஃப் பார்த்தீங்கன்னா அது ஒன்று அப்படியே பெசையிலாம் போல. கத்திரிக்காய் பச்சடியும் டேஸ்ட் பண்ணலாம் சாமி. தாமா சாப்பிடுமா. இப்போ இவர் வந்து நம்ம கடையில் என்ன பண்ணாலும் நிறைய படிச்சிருக்காரு, பட்டு படிக்கலாம். படித்து இருந்தாலும் ஹாலிடேஸ் லீவில் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம கடையில், என்ன ஆடை உரிக்கிறது, கோழி உரிக்கிறது, வெட்டுறது. என் தம்பிக்கு மிஞ்சினது கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, சமி வந்து அப்துல்லோட தம்பி மட்டும் கிடையாது, என்னோடய தம்பியும். இன்றைக்கி தான் வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்கான நேரம் கிடச்சி. ரொம்ப சந்தோஷம். பீஃப் பிரியாணி கூட பீஃப் பொக்கடா. சாஃப்டா வந்து பாத்தீங்களா பீஃப் சிக்கன் பிரியாணி. என்ன சாமி, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப்பிட வேணாமா? சாமி இப்போ பீஃப் பிரியாணிக்கு பீஃப் பொக்கோடா சாப்பிட்டோம், சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் பொக்கோடா சாப்பிடுவோம். பிரியாணி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பீஃப் சிக்கன் அந்த ஃப்ளேவர் வேற இருக்குல்ல, அதனால டேஸ்ட்டு மாறிடும். நான் இவங்க வந்து செய்கிறது இன்னும் பார்த்துட்டு தான் சும்மா ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணேன். ஐடியாஸ்லாம் அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. டெய்லியும் இதே மாதிரி டேஸ்ட்டில் செய்வாங்கன்னு நம்புகிறேன். ஜேனா இவங்க ஆல்ரெடி வந்து நிறைய தடவை இவங்க செஞ்சு எனக்கு கொடுத்துட்ருக்காங்க, அதே டேஸ்ட்டு தான் இதுவும். ஸோ நான் இவங்களோட அட்ரெஸ்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அண்ட் லொக்கேஷனையும் கொடுத்துட்றேன், காண்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்றேன். யாராவது பக்கத்து சைடு இருந்தீங்கன்னா பிரியாணி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவங்க வந்து ஆர்டர்ஸும் எடுத்து செய்கிறாங்க. ஸோ இங்கே நியர்பையாக இருந்தால் ஆர்டர் கூட நீங்கள் அவங்க கொடுக்குறோம். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க செஞ்சு அப்படியே டெலிவரி கொடுத்துருவாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.